வணக்கம் ஃபுட்டோ ஃபாஸ்ட்ல இருந்து சுரேகா இன்னைக்கு உங்களுக்காக நான் தமிழ்ல ஒரு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிஃபன் அறிமுகப்படுத்த போறேன் இது வந்து வீட்ல இருக்கிற எல்லா பொருள் வச்சு உங்களுக்கு ரொம்ப ஈஸியான பொருள் வச்சு பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் உங்களுக்கு ஜவ்வரிசி தெரியும் இந்த டிஃபன் பேர் வந்து நான் வச்ச பேரு சாகோ மினி ஆம்லெட் சாகோ அண்ணா ஜவ்வரிசி சோ இந்த ஜவ்வரிசி எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த டிஃபனுக்கு ரொம்ப சிம்பிளா எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு காலையில டிஃபன் பண்ணணும் அப்படின்னா நீங்க நைட்டே வந்து ஜவ்வரிசியை ஊற போடணும் ஜவ்வரிசி எந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜவ்வரிசி வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மேல தண்ணி ஊத்தினா போதும் அந்த ஜவ்வரிசி அந்த தண்ணியை மொத்தமா எடுத்துட்டு மிச்ச தண்ணி வைக்காது அந்த மாதிரி தான் நம்ம ஜவ்வரிசி இருக்கணும் இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜவ்வரிசி அப்படியே தான் இருக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தாம வச்சிருக்கேன் சோ ஜவ்வரிசி வச்சு தான் நம்ம மினி ஆம்லெட் போட போறோம் ஆம்லெட் அன்ன உடனே வெஜிடேரியன் ஆம்லெட் அது நான் வெஜிடேரியன் கிடையாது சோ மத்த இன்கிரீடியன்ஸ் ரொம்ப சீக்கிரமா பார்க்கலாம் இது சோளம் மாவு நீங்க 2 ஸ்பூன் சோளம் மாவு எடுத்துக்கணும் அதே மாதிரி 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கணும் 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க 2 ஸ்பூன் ரவா உப்புமா ரவா எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு நான் கொஞ்சோண்டு பெருங்காயம் சோம்பு எடுத்திருக்கேன் லாஸ்ட்ல ஆட் பண்றதுக்கு சோ இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசிய வந்து ஜவ்வரிசிய ஒரு பவுலுக்குள்ள எடுத்துக்கோங்க இந்த ஜவ்வரிசி பவுலுக்குள்ள நீங்க எடுத்து கொஞ்சம் லைட்டா நீங்க ரொம்ப லைட்டா ஜவ்வரிசியும் தெரியணும் இது வந்து அப்படியே வெண்ணை மாதிரி இருக்குங்க இதோட சின்ன சின்ன ஆம்லெட்ஸ் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா கொடுக்கலாம் டின்னரா கொடுக்கலாம் நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்டா கூட எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இவ்வளவு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சோளம் மாவு எடுத்திருக்கேன் அந்த சோளம் மாவு இதுல இதுல போட்டிருக்கேன் உடனே நான் வந்து இதுல கடலை மாவு கூட போட்டிருக்கேன் இதுல ரவை கூட போட்டிருக்கேன் ரவை போட்ட உடனே நீங்க வந்து தயிர் போடணும் நீங்க தயிர் போட்டுட்டு இது இப்படி இது மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இது நீங்க விட்டுறலாம் இப்போ அடுத்த process-ல இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்க்க போறோம் கேரட் ஒரு பவுல் கேரட் ஒரு பவுல் கேரட் எடுத்துக்கேன் ரெண்டு சின்ன கேரட் ஒரு தக்காளி ரெண்டா கட் பண்ணிருக்கேன் மீடியம் சைஸ் பச்சை மிளகாவா இருந்தா மூணு எடுத்திருக்கேன்
பெரிய சைஸ் ஆ இருந்தா ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க ஏனா காரம் ಜಾಸ್ತಿ ஆயிடு போகுது சோ நான் பூண்டு கூட கொஞ்சோண்டு எடுத்துக்கேன் இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க போறேன் ग्राइंड पन पोरे नल्ला ग्राइंड पन्नो इप्पो इंदलवक ग्राइंड आने तक अपरम कुंजूंड तन्नी कुंचन तन्नी ऊती थे इन्हों कुंचन तन्नी नमले के तेव पड़ों கலர்ஃபுல்லா கேரட் காரத்துக்காக நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பூண்டு சேர்த்திருக்கோம் இது வந்து இதுக்குள்ள ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்து இப்போ சோம்பு கொஞ்சோண்டு பெருங்காயம் இதல போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு உங்க ஃபேமிலி டேஸ்ட் கேத்த மாதிரி நீங்க உப்பு போட்டுக்கலாம் ஏனா சில பேருக்கு வந்து உப்பு கம்மியா தேவைப்படும் சில பேர் உப்பு கொஞ்சம் கூடவே சாப்பிடுவாங்க सो अदनाल इप्पो इद पातिंगे ना एपड़ी वंदु ओरु स्टिक्की पुडिकिरा माद्री ओरु स्टेज कु वंदिरुक्कु सो अंद पुडिकिरा माद्री स्टेज कु वरुम्बोधु नल्ला मिक्स आयिट्टु नींगा टेस्ट पन्नी कूड नींगा तेवियाना इंग्रीडियंट्स चिल्ली पाउडर कलरफुला चोल मावु தயிர் அண்ட் ரவா போடுறோம் சோ அந்த ரவா கொஞ்சோண்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊறி ஊறினா உங்க ஆம்லெட் ரொம்ப டேஸ்டியா வரும் தண்ணி ஆகாம ஒரு முழு ஆம்லெட்டா ஒரு முழு மினி ஆம்லெட்டா வரும் சோ ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து இது சோக் பண்ண उसंगे पिटलेना
வேற வேற வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணி நீங்க கிரைண்ட் பண்ணலாம். பசங்களுக்கு பிடிச்ச கிரீன் பீஸ் கொஞ்சோண்டு பாயில் பண்ணி அது பண்ணலாம். கேபேஜ் போடலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் இதில் போட்டுட்டு ரொம்ப கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு நீங்க வந்து ஒரே ஒரு கரண்டி मिनी ऊत्तप्पम கொஞ்சோண்டு எண்ணெய் மேலே எண்ணெய் நம்ம ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல பண்ணீங்கன்னா கரெக்ட்டான கிறிஸ்பி டேஸ்ட்ல கரெக்ட்டா கிறிஸ்பியா வரும். நீங்க வந்து அப்பப்போ எடுத்து எந்த அளவுக்கு வந்து அது கிறிஸ்பி ஆயிருக்கானே நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க திருப்பும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு வேண்டா ஈஸியா இருக்கு. அப்படின்னா நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அது உடையற சான்சஸ் இருக்கு. மொத்தமா ஒரு த்ரீ ஃபோர்த் கரண்டி உள்ள போச்சு. அப்படின்னா இது ஃபுல்லாவே டர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஆனா சோ இந்த மாதிரி நீங்க ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப பட்டரி டேஸ்ட் இப்படி எடுத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் மாவு இதுல இந்த திக்னஸ்க்கு காரணம் வந்து நம்ம போட்டது ஜவ்வரிசி. அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க. நீங்க சாஸோட சாப்பிடலாம் இல்லனா ஏதாவது கிரீன் சட்னி டொமேட்டோ சட்னி எது வச்சு வேணாலும் நீங்க சாப்பிடலாம். இல்லனா அப்படியே கூட சாப்பிடலாம். பசங்களுக்கு சாஸ் கூட கொடுக்கலாம். பெரியவங்க கூட இப்ப சாஸ் விருப்பப்படுறாங்க. ரெண்டு பக்கமும் டோஸ்ட் ஆயிருக்கு. நான் இது சர்விங் பிளேட் குள்ள எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப மினி ஊத்தப்பம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வெப்சைட் கூட லான்ச் ஆயிருக்கு. www.foodofast.com அங்கிறது என்னோட வெப்சைட். அங்க எல்லாமே எல்லா ரெசிபீஸும் எல்லா லாங்குவேஜஸ்லயும் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது லைக் பண்ணி கமெண்ட்ஸ் கூட கொடுங்க. கண்டிப்பா இது ட்ரை பண்ணி நீங்க டேஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஏன் நான் இன்சிஸ்ட் பண்றேன் அப்படின்னா என் வீட்டில் எங்க மாமியார் ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் விருப்பப்படுறவங்க கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கே பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுதான் எனக்கு கான்ஃபிடென்ஸ். நான் கிரியேட் பண்ண ஒரு ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இரண்டாவது பக்கம் நீங்க எந்த வெஜிடபிள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ஜவ்வரிசி அங்கிறது நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. எப்போவாவது வயிறு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த ஜவ்வரிசியை அது வந்து கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற வயிறு இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா ஏதாவது ஸ்டமக் அப்செட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா கியூர் ஆயிடும். நம்ம ரெண்டாவது
ஆம்லெட் ரெடி ஆயிருக்கு நான் இன்னும் ஒன்னு ஊத்தி உங்களுக்கு நான் பிரசன்ட் பண்ண போறேன் பாத்தீங்களா போடுறது ரொம்ப ஈஸி ஏற்கனவே தவால எண்ணெய் இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஏனா அவங்க கூட குயிக் பிரேக்பாஸ்ட் குயிக் டின்னர் குயிக் ஸ்நாக்ஸ் காக பாத்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு இப்போ ஆபீஸ்க்கு போற நிலமா வர போகுது வரலாம் சோ அந்த மாதிரி நிலமையில கூட நீங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லன்னா கூட உங்களுக்கு ஒரு வெரைட்டி கிடைக்கும் கண்டிப்பா ஜவ்வரிசினால நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு பாதிக்கு மேல போச்சனா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கேப் வர வாய்ப்பு சோ நம்ம அது கூட கவர் பண்ணிட்டோம் எப்படி எடுக்க வேண்டாம் எப்படி எடுக்கலாம் கூட ஒரு வாட்டி திருப்பலாம் ஏனா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு ஆட் பண்ணதுனால அது வந்து பச்சையா இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு வாட்டி நம்ம திருப்பலாம் திருப்பி ஒரு 5 செகண்ட் விட்டுட்டு திருப்பி நீங்க போட்டீங்கன்னா அழகான ஆம்லெட் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் ஜவ்வரிசி ஓட மினி ஆம்லெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா கண்டிப்பா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணா உங்களுக்கு என்னோட ரெசிபீஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும் அண்ட் உங்க फ्रेंड्स கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி உங்க பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுங்க நான் வந்து ஃபுட் ஆஃப் பாஸ்ட் கிட்டே Sureka, thank you very much.